சுபாஷினி. போன வீடியோவில் சுகப்பிரசவத்துக்கான 10 வழிகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த 5 வழிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் ஸ்பான்டேனியஸ் பெயின்ஸ், அதாவது இயற்கையான பிரசவ வலி 37 வாரங்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்தால் அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், உங்களுக்கு வெஜைனல் டெலிவரி ஆகிறதுக்கு, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான ஒரு எளிமையான இயற்கையான வழியாக அமைஞ்சிருது. இரண்டாவது, கண்டினியூஸ் சப்போர்ட் டியூரிங் லேபர். நீங்கள் ஒன்ஸ் பிரசவ வலின்னு சொல்லிட்டு நீங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற டைமில் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பர்த் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு நபரை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட ப்ரெக்னென்சி பீரியட்லேயே பர்த் அட்டெண்டன்ட்னா யாருன்னா, அந்த நபர் உங்களோட லேபர் டைமில் உங்கள் கூட கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு பாசிட்டிவாக சப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் பிரசவ வலியில் அழறப்ப உங்களை மோட்டிவேட் பண்ணணும் பாசிட்டிவாக. ஸோ உங்களோட ஆப்ஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளோ நேரத்தை உங்களுக்கு டெலிவரி ஆகும்னு ஒரு ஒரு அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறப்ப நீங்கள் ஆப்ஸ்ட்ரேஷனோட கோஆப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த பர்த் அட்டெண்டன்ட் அண்ட் கண்டினியூஸ் சப்போர்ட்டுங்கிறது மிக மிக முக்கியம். அண்ட் இது எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு தட் கண்டினியூஸ் சப்போர்ட் டியூரிங் லேபர் உங்களோட சுகப்பிரசவத்துக்கு மிக எளிமையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வலி இல்லா பிரசவம். அஃப்கோர்ஸ் லேபர் பெயின் மாதிரி ஒரு வலி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போது மாடர்ன் மெடிசன் வந்து உங்களுக்கு வலி இல்லா பிரசவங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எபிடியூரல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா உங்கள் முதுகு தண்டு வடத்து வழியாக சின்னதாக ஒரு மெடிசன் கொடுக்கறது வழியாக உங்களுக்கு உங்களோட தொப்புளுக்கு கீழே எல்லாமே மறுத்து போயிடும். ஆனால் அந்த லேபர் ப்ராசஸ் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட லேபர் பெயினை வந்து நீங்கள் வலி இல்லாமல் கடந்து போகலாம். இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் லேபர்ஸ், உங்களோட கோஆப்ரேஷன் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது, பர்த் பால் டியூரிங் லேபர். ஸோ இந்த ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த பால் எக்ஸசைஸ்னு உங்களோட லேபர் பெயினை குறைச்சி ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவலில் ப்ரெக்னென்சி டெலிவரி டைமில் கொடுக்கறது இந்த பர்த் பால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட பொசிஷன் இன் லேபர், அதாவது நீங்கள் பிரசவ வழியில் இருக்கிறப்போ நீங்கள் என்ன முறையில் உங்கள் லேபர் பெயினை எதிர்கொள்கிறீங்க, படுத்துகிட்டே இருக்கீங்களா இல்லை நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்களா, இதெல்லாம் உங்களோட வெஜினல் டெலிவரியை வந்து மாடிஃபை பண்ணும். ஸோ ஜென்ரலாக நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ஒன்ஸ் பிரசவ வழியில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ரெக்னென்சி லோ ரிஸ்க்காக இருந்ததுன்னா நீங்கள் நல்ல லேபர் பெயினோட நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். நீங்கள் சிட்டிங் பொசிஷனில் உங்கள் லேபர் பெயினை நீங்கள் அண்டர்கோ பண்ணலாம். அண்ட் முடிந்த வரை படுத்திருக்க பொசிஷனை வந்து அவாய்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ சிட்டிங் பொசிஷனில் உங்களோட லேபர் ப்ராசஸ் நடக்கிறப்ப வெஜினல் டெலிவரி ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கடைசியாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ட்ரஸ்ட் இன் யோர் டாக்டர். ஸோ ஒவ்வொரு மருத்துவரும், ஒவ்வொரு மகப்பேறு மருத்துவரும் அந்த தாயும் சேயும் காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் ஒரு டெலிவரியை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சிசேரியன் செக்ஷன் ரேட்ஸ் ரொம்ப இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து மக்களின் மனப்பான்மை மாறிடுச்சு. ஸோ இதை நிறைய பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்காம பழைய முறைக்கு ஒரு டாக்டரும் பேஷண்ட்டும் நல்ல ஒரு ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு ரேப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 99% டாக்டர்ஸ் வந்து நல்ல மருத்துவர்களாக தான் இன்னும் இருக்காங்க. ஸோ நீங்கள் முதல்ல உங்கள் டாக்டரை நம்புங்க, அவங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். முடிந்தவரை ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை ஒரே மருத்துவரை பார்க்குறது மிக முக்கியம். இனிஷியலாக ஒரு டாக்டரை பார்த்துட்டு கடைசியாக டாக்டரை மாத்துறப்ப அந்த ஒரு கம்யூனிகேஷன் லேக் நடக்குது. ஸோ அது ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம் வெஜினல் டெலிவரி ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுட்டு நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். நன்றி, வணக்கம்.